ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒருமுறை மகாபெரிவா மயிலாப்பூரில் முகாமிட்டிருந்தார். அப்போது ஒரு மிகப்பெரிய தமிழறிஞரோட மருமகள் காஞ்சி மகாபெரிவால மயிலாப்பூர் முகாமில் தரிசனம் பண்ண வந்திருந்தா. மகானை தரிசிக்க காத்திருக்கிற பக்தர்கள் வரிசையில் நின்று மெல்ல மெல்ல ஊர்ந்து போய் மகாபெரிவாளோட திருச்சந்நிதியை அடைந்தார். அவர்கள் மகானுக்கு தான் கொண்டு வந்திருந்த பழங்கள், புஷ்பங்கள் போன்ற காணிக்கை பொருட்களை ஒரு மூங்கில் தட்டில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினா. தன்னோட வலக்கையை உயர்த்தி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணின மகாபெரிவா, மெட்ராஸில் எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டார். மயிலாப்பூரில் தான் இருக்கேன் பெரிவா. மயிலாப்பூரில் கோவில்களுக்கு போகிற வழக்கம் உண்டா? ஆமாம் பெரிவா, அதுவும் கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பாள்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு முகம் முழுக்க பரவசத்தோடு சொன்னான். கற்பகாம்பாள் கிட்டே என்ன வேண்டிப்ப? எப்போவும் உங்கள் நலனுக்காக தான் வேண்டிப்பேன் பெரியவா. தெய்வங்கள்கிட்ட நமக்குன்னு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு என்னோட மாமனார் அடிக்கடி சொல்லுவார். பலே, நான் ஒன்று சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னவர் அந்த பெண்மணிக்காக மட்டும் இல்லாமல் தம் பக்கத்தில் கூடியிருந்த அத்தனை பேரையும் பார்த்து பேச ஆரம்பித்தார். உன்னோட போன பிறவிகளில் நீ பண்ணின புண்ணிய பலத்தினால தான் இப்போ மயிலாப்பூரில் வசிக்கிற. அங்கே இருக்கிற கற்பகாம்பாள் யார் தெரியுமா? கற்பக விருட்சம். தேவலோகத்தில் கற்பக விருட்சம்னு ஒரு மரம் இருக்குது. அதுக்கு அடியில் நின்றுண்டு யார் என்ன கேட்டாலும் அந்த விருட்சம் உடனே கொடுத்துடும். அந்த மாதிரி இந்த கற்பகாம்பாள் சந்நிதிக்கு முன்னாடி நின்றுண்டு நீ என்ன கேட்டாலும் கொடுத்துடுவா அப்படின்னு மகாபெரியவா சொன்னப்போ மயிலாப்பூர் வாசிகள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. மகாபெரியவா தொடர்ந்தார், எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மயிலாப்பூர்லேயே பிறக்கணும், உன்னை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவகிட்ட கேட்டுக்கோ. அவளோட பார்வையில் யாரும் பசியோடு இருக்கிறத அவள் பார்த்துட்டு இருக்க மாட்டா. மயிலாப்பூரில் இருக்கிற பிச்சைக்காரர்கள், நாய்கள் போன்ற எல்லாருக்கும் கற்பகாம்பாள் தான் சாப்பாடு போடுறா அப்படின்னு மகாபெரியவா முடித்ததும் கண்களில் நீர் கசிய பெரியவா அப்படின்னு குரலெடுத்து திரும்பிய அந்த பெண்மணி பரவசத்தோட மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. கற்பகமே கண்பாரம்மா, மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.